பல பகுதிகளில் இந்த எதிர்பாராத அதிகமான மழை பொழிவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பலருடைய வீடுகளில் வந்து தண்ணி புகுந்து பொருட்கள் வீணாகக்கூடிய ஒரு சூழல். அதனால் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த 6000 ரூபாய் நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாக, அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை அடிப்படை விஷயங்களை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்காக, பிள்ளைங்களுக்கு புத்தகம் வாங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் நிச்சயமாக பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இவ்வளோ பெரிய மழை பெய்துருக்கு, எதிர்கட்சி தலைவர்கள் வந்து களத்தில் இறங்காமல் தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதான் அவங்க பண்ணுறாங்க, வேலை செய்ய தெரிந்தவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். திரிணாமுல் காங்கிரஸ் மகுவா மைத்ராவில் பதவி நீக்கத்தை பற்றி, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி, அவங்களுக்கு பேசக்கூட அவகாசம் இல்லாமல் அவங்கள கூப்பிட்டு அந்த எத்திக்ஸ் கமிட்டியில் அவ்வளவு மோசமாக ஒரு மிக தரக்குறைவான கேள்விகளை கேட்டு, அந்த கமிட்டியே ஒரு நியாயம் இல்லாமல் நடந்து கொண்டு, அதுக்கப்புறம் மக்களுடைய கான்ஸ்டிடியூஷனை வந்து எதிரான ஒரு விஷயமாக, இது வந்து அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மக்கள் பிரதிநிதி ஒருவரை எந்தவித சரியான ஒரு விசாரணையும் இல்லாமல் அவங்கள வந்து சஸ்பெண்ட் கூட இல்லை, டிஸ்மிஸ் பண்ணியிருக்கக்கூடியது, அந்த அதிகாரத்தை பறிப்பது என்பது நிச்சயமாக அடிப்படை அரசியல் சாசனத்திற்கே எதிரான ஒன்று.